மாணவர்களே, நான் உங்கள் சந்திரமோகன். செம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சைன் ஏ டிவைடட் பை 1 பிளஸ் காஸ் ஏ, சைன் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 2 கொசிகன் ஏ கொண்டு வரைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இந்த 1 மைனஸ் காஸ் ஏவை இதோட மல்டிப்ளை பண்ணலாம், இந்த 1 மைனஸ் காஸ் ஏவை இதோட மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும், சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. இந்த இதை இதோட மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ பிளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 பிளஸ் காஸ் ஏ டிவைட் பை, கீழே பாருங்க, இது 1 பிளஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ. அப்போ இது என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வருமா. ஸோ அதனால் என்ன செய்யலாம், ஏ இருக்க இடத்துல 1 இருக்கு, அப்போ ஏ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் பி இருக்க இடத்துல இருக்கு காஸ் ஏ இருக்கு, அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ. ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, இப்போ சைன் ஏ உள்ள பெருக்கலாமா, சைன் ஏ ஒன்னோட பெருக்குன்னா சைன் ஏ மைனஸ் சைன் ஏ காசியோட பெருக்குன்னா சைன் ஏ காஸ் ஏ பிளஸ் அதே மாதிரி சைன் ஏ ஒன்னோட பெருக்குன்னா சைன் ஏ இன்ட்டு 1 சைன் ஏ பிளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ பிளஸ் சைன் ஏ காஸ் ஏ டிவைட் பை. இந்த ஃபார்முலா அதிகமாக பார்த்துருக்கோம்ல, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஃபார்முலா என்ன, சைன் ஸ்கொயர் ஏ. இங்கே பாருங்க, இங்கே சைன் ஏ காஸ் ஏ, இது மைனஸ் இருக்கு இங்கே பிளஸ் இருக்கு, அப்போ ரெண்டுக்கும் ஒரு அடி அடிச்சிடலாமா. அடிச்சுட்டா மீதி என்ன இருக்கும், இங்கே சைன் ஏ இருக்கு இங்கே ஒரு சைன் ஏ இருக்கு, அப்போ ஒரு சைன் ஏ ஒரு சைன் ஏ ரெண்டே சேர்த்தா எத்தனை சைன் ஏ வரும், 2 சைன் ஏ டிவைட் பை சைன் ஸ்கொயர் ஏ. இப்போ நம்ம என்ன கொண்டு வரைக்கணும், இங்கே ஒரு சைன் ஏ மேலே இருக்கு கீழே ரெண்டு சைன் ஏ இருக்கு, அப்போ ஒரு சைன் ஏக்கு ஒரு சைன் ஏ அடிச்சிட்டா மீதி என்ன நிற்கும் ஆன்சரு, 2 சைன் ஏ. இதை எப்படி பிரிக்கலாம், 2 இன்ட்டு 1 டிவைட் பை சைன் ஏன்னு பிரிக்கலாமா. அப்போ 2 அப்படியே வச்சுக்கலாம், 1 பை சைன் ஏக்கு ஃபார்முலா என்ன, கொசிகன் ஏ. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் கொண்டு வர வச்சிட்டோமா, 2 கொசிகன் ஏ, இங்கேயும் 2 கொசிகன் ஏ கொண்டு வர வச்சிட்டோம். Thank you.